ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். JCB-க்கு பர்த்டே கொண்டாட்டம். வருடந்தோறும் விழா எடுக்கும் கைஃபா. 200-க்கும் மேற்பட்ட மராமத்து பணி. முன்மாதிரியாக திகழும் இளைஞர்கள். நெகிழ வைக்கும் சேவை பணி. கடந்த 2018 ஆண்டு டெல்டா மாவட்டங்களை வரலாறு காணாத வகையில் புரட்டி போட்டது கஜா புயல். அப்போது ஏற்பட்ட சேதங்களில் மீட்பு பணியில் ஈடுபட இளைஞர்களால் கைகோர்த்து தொடங்கிய அமைப்புதான் கைஃபா. இந்த அமைப்பு கஜாவால் சேதமடைந்த மரங்களை அகற்றி பேரிடர் காலங்களில் இருந்து மீண்டு வர டெல்டா மாவட்டங்களில் பெரும் பணியை செய்தது. கையில் இருந்த சிறு தொகையுடன் தொடங்கிய கைஃபா தன்னார்வ அமைப்பு தஞ்சாவூர் பேராவூரணியில் செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து புயல் மீட்பு பணியுடன் நிறுத்தாமல் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை மீட்டெடுத்து சீரமைக்கும் பணிகளையும் கைஃபா அமைப்பு செய்து வருகிறது. பேராவூரணியில் தொடங்கி கல்லணை, கடைமடை பாசன பகுதிகளான புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கைஃபா அமைப்பு நீர்நிலை மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளது. மேலும் டெல்டாவுடன் பணியை சுருக்கிக் கொள்ளாமல் தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலை மீட்பு பணியை விரித்து கொண்டது. இதுவரை கைஃபா அமைப்பினர் சுமார் 200-க்கும் மேற்பட்ட ஏரி, குளம், குட்டை, கால்வாய்களை சீரமைத்து தண்ணீரையும் சேமித்து காட்டியுள்ளனர். இளைஞர்களின் சொந்த செலவிலும் தன்னார்வலர்களின் பங்களிப்பிலும் நீர்நிலை மராமத்து பணிகளை செய்து வரும் கைஃபாவின் செயல்பாடுகளை கவனித்த பிரபல பால் பொருட்களை உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனம் JCB எந்திரத்தை கைஃபா அமைப்பிற்கு பரிசாக வாங்கி கொடுத்தது. தனியார் நிறுவனம் வாங்கி கொடுத்த அந்த JCB எந்திரமானது கடந்த 2019 ஆண்டு கீரமங்கலம் குளத்தை சீரமைத்து முதல் பணியை தொடங்கியது. முதலாவதாக கீரமங்கலத்தில் பணியை தொடங்கிய அந்த JCB எந்திரம் தற்போது 204வது குளமாக பேராவூரணி, ஆண்டிக்காடு, பள்ளத்தூர் பெரிய குளத்தை தூர்வாரி கொண்டிருக்கிறது. முதல் ஆண்டிலிருந்து தனியார் நிறுவனம் கைஃபா அமைப்பிற்கு JCB எந்திரத்தை வாங்கி கொடுத்ததை பிறந்த நாளாக கருதும் கைஃபா அமைப்பினர் வருடந்தோறும் அந்த நாளை மறவாமல் பிறந்த நாளாக கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பாக JCB எந்திரத்தின் பிறந்த நாளை கைஃபா அமைப்பினர் கேக் வெட்டி கொண்டாடினர். அதையொட்டி JCB எந்திரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு 25வது குளத்தை தூர்வாரும் பணிகளுக்கு இடையே பேசிய கைஃபா அமைப்பினர் இளைஞர்களின் கையில் இருந்த சிறு தொகையுடன் சின்ன சின்ன பணிகளை அமைப்பாக திரண்டு செய்தோம். நீர்நிலை சீரமைப்பு பணியை பார்த்த ஏராளமான தன்னார்வலர்கள் தானாக முன்வந்து செலவில் பங்கெடுத்துக் கொண்டனர். பல ஆண்டுகளாக மராமத்து இல்லாமல் தண்ணீரின்றி வறண்டு கிடந்த நீர்நிலைகளில் கைஃபா தூர்வாரிய பிறகு அப்பகுதியில் தண்ணீர் நிறைந்திருப்பதை பார்த்த பொதுமக்கள் நிலத்தடி நீரும் உயர்வதை கண்கூடாக கண்டனர். இதையெல்லாம் கவனித்த பிரபல பால் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனம் JCB எந்திரத்தை கைஃபாவிற்கு வாங்கி கொடுத்தது. அந்த எந்திரத்தின் மூலம் இதுவரை 204 ஏரி குளங்களை சீரமைத்து தண்ணீர் நிரப்பி சுற்றுச்சூழலை பாதுகாத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளையும் அந்த JCB எந்திரத்தின் உதவியுடன் நட்டுள்ளோம். இப்படி எங்களில் ஒருவனாக இருக்கும் கைஃபாவின் JCB எந்திரத்திற்கு வயது 5. அதனைத்தான் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம் என்று குளத்தை தூர்வாரும் பணிகளுக்கு இடையே கைஃபா அமைப்பினர் நிகழ்ச்சியாக பேசினர். நீர்நிலை உயர உதவிய பொக்லைனுக்கு பிறந்த நாள் கொண்டாடிய நிகழ்வு இளைஞர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.